வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ நாராயணி டயபெடிக் சென்டர் நியர் கிரீன் சர்க்கிள் எ யூனிட் ஆஃப் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஸ்ரீபுரம் வேலூர். தன்ன மாதிரியே இருக்க சக குழந்தைகள் பிளே கிரவுண்டுக்கு போய் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தப்போ தனக்கு ஆஸ்துமா இருக்குன்றதுக்காக விளையாட போக முடியாம இருந்த ஒரு குழந்தை சினிமாவுக்கு போச்சு. யாருமே நினைச்சு பாக்கல, அந்த சினிமாவுக்கு போன குழந்தை 50 வருடங்களை தாண்டியும் ஹாலிவுட் சினிமாவையே தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கும்னு. மார்டின் ஸ்கோர்சேசி. இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு சூரியன் FM யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். உலகத்துல சினிமா எடுக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இந்த பெயர் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. 1942 பிறந்த ஒரு ஆள் 2021 இருக்க சினிமா ரசிகர்களையும் அணு அணுவா ரசிக்க வைக்கிற மாதிரி திரைப்படங்கள் எடுக்க முடியும்னு நிரூபித்த நிரந்தர இயக்க கலையின் இளைஞன் தான் ஸ்கோர்சேசி. தன்னோட 8 சினிமாவில தான் பார்த்த படங்களுக்கு தானாகவே ஸ்டோரி போர்டு எழுத ஆரம்பிச்சிருக்காரு ஸ்கார்சேசி. அப்படி அவர் வரைந்த எழுதக்கூடிய ஸ்டோரி போர்ட்ல டிரெக்டட் அண்ட் ப்ரொடியூஸ்டு பை மார்டின் ஸ்கார்சேசின்னு எழுதிக்குவாராம். எண்ணங்களுக்கு வண்ணங்கள் கொடுக்கிற வேலையை தன்னோட 8 தொடங்கி இருக்காரு நம்ம டைரக்டர். நியூயார்க்ல படிச்சுட்டு இருக்கும் போது ஸ்கார்சேசி எடுக்க ஆரம்பிச்ச படம் தான் ஹூஸ் தட் நாக்கிங் அட் மை டோர். இந்த படத்தை உலகத்துல இருக்கிற பல திரைப்பட விழாக்களுக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா பல இடங்கள்ல அந்த படத்துக்கான அங்கீகாரம் சரியான முறையில கிடைக்காம போயிருச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஹாலிவுட் ரசிகர்களை திரும்பி பார்க்க வச்சுச்சு. அவரோட முதல் படத்துக்கான அங்கீகாரமும் கொஞ்சம் லேட்டா கிடைச்சிச்சு. 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் 27 படங்களை இயக்கி பல இயக்குநர்களுக்கு என்சைக்ளோபீடியாவா இருந்து வராரு மார்டின் ஸ்கோர்சேசி. இந்த காலகட்டத்திலயும் யாராவது புது படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணா கண்டிப்பா மார்டின் ஸ்கோர்சேசி படங்கள்ல இருந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கலாமேனு அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் படைப்பாளிகளுக்கே பாட புத்தகமா இருந்திருக்கு. நம்ம தமிழ் சினிமால கூட சமீப காலங்கள்ல வெளிவந்த நிறைய கேங்ஸ்டர் திரைப்படங்கள்ல ஸ்கோர்சேசியோட பிளேவரை நம்மளால உணர முடியும். இவரோட படங்களை மக்களும் திரைத்துறை கலைஞர்களும் கொண்டாடுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு மாசா பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் காட்சிகள் எல்லாம் வச்சு யார் வேணாலும் படம் எடுக்கலாம். ஆனா இந்த ஸ்லோ மோஷன் ஃப்ரீஸ் ஃப்ரேம்லாம் தன்னோட முதல் படமான ஹூஸ் தட் நாக்கிங் அட் மை டோர் படத்துல 1967 மார்டின் ஸ்கோர்சேசி உபயோகப்படுத்திட்டாரு. அவருடைய கிங் ஆஃப் காமெடி, குட் ஃபெலாஸ், கேசினோ, டிபார்ச்சர், ஐரிஷ் மேன் ஆகிய படங்கள்ல வர ஃப்ரீஸ் ஃப்ரேம் காட்சிகள் கதாபாத்திரங்களோட முக்கியத்துவத்தை ஒரு படி மேலேயே தூக்கி வச்சதுன்னு சொல்லலாம். மார்டின் ஸ்கோர்சேசியோட படங்கள்ல வர ஹீரோக்களோட கண்களுக்கு கதாநாயகிகள் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரிவாங்களாம். இதை எடுத்து காட்டுற வகையில இவருடைய பெரும்பாலான படங்கள்ல ஹீரோயினோட இன்ட்ரோ காட்சிகள் கதாநாயகிகள் வெள்ளை கலர் உடை அணிந்து ஸ்கிரீன்ல ஸ்லோ மோஷன்ல வருவாங்க. ஸ்கோர்சேசியின் படங்கள்ல ஒரே ஷாட் நீண்ட நேரம் தொடர்ச்சியா எடுக்கப்படுற லாங் டிராக்கிங் ஷாட்கள் நிறையவே இருக்கும். இவர் இயக்குன டாக்ஸி டிரைவர், குட் ஃபெலாஸ், கேசினோ போன்ற படங்கள்ல சிறப்பான லாங் டிராக்கிங் ஷாட்கள் நம்மளால பார்க்க முடியும். ஒரே டேக்ல ஒரு ஆர்டிஸ்ட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறதே மிகப்பெரிய சவால். ஆனா ஒரே ஷாட்ல 100 ஆர்டிஸ்டுகளை எந்த தப்பும் பண்ணாம லாங் டிராக்கிங் ஷாட் எடுக்கிறது சவால்களுக்கே சவால் விடும் எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லலாம். ஆனா இந்த எக்ஸ்பிரிமெண்ட பிசுறு தட்டாம ஸ்கெட்ச் போட்டு முடிக்கிறதுல ஸ்கார்சேசி ஒரு பிகாசோ. ஹாலிவுட் திரையுலகில மிகப்பெரிய வெற்றி படமான ஜோக்கர் திரைப்படத்தோட சில எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்கார்சேசி எடுத்த கிங் ஆஃப் காமெடி மற்றும் டாக்ஸி டிரைவர் ஆகிய படங்கள்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டதுன்னு பலரும் விமர்சனம் பண்ணாங்க. சமீபத்துல தமிழ்ல வெளிவந்த டாக்டர் திரைப்படத்துல நிறைய டார்க் காமெடி இருந்ததுன்னு அந்த படத்தை ரசிகர்கள் பயங்கரமா ரசிச்சாங்க. ஆனா இந்த டார்க் காமெடி ஜானருக்கே ஒரு பிதானா நம்ம மார்டின் ஸ்கார்சேசி தான். குறிப்பா 1982 இவர் இயக்கி வெளிவந்த கிங் ஆஃப் காமெடி திரைப்படம் இந்த காலகட்டத்துல வெளிவரக்கூடிய எல்லா டார்க் காமெடி திரைப்படங்களுக்குமே ஒரு முன்னுதாரணம். நம்ம ஊர்ல கே.எஸ். ரவிக்குமார் இயக்கக்கூடிய படங்கள்ல கிளைமேக்ஸ்லயோ படத்துக்கு நடுவுலயோ ஏதோ ஒரு இடத்துல கேமியோ அப்பியரன்ஸா அவரே உள்ள வந்துட்டு போவாரு. இந்த மாதிரி ஸ்கார்சேசியும் அவர் எடுக்கக்கூடிய படங்கள்ல கேமியோ கதாபாத்திரமா வந்துட்டு போறது வழக்கம். எத்தனையோ படங்கள்ல எத்தனையோ ட்விஸ்டுகளை பாத்துருப்போம். ஆனா இவர் படங்கள்ல இவர் வைக்கிற ட்விஸ்ட் எல்லாம் பார்க்கும் போதே அடடா மனுஷன் நம்மள என்னமா ஏமாத்தி இந்த படத்தை பார்க்க வச்சுட்டாரு அப்படின்னு தோணும். இது வஞ்ச புகழ்ச்சி இல்லங்க, அந்த அளவுக்கு அவர் படங்கள்ல இருக்க ட்விஸ்டுகளை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாத மாதிரி இருக்கும். இவரோட ட்விஸ்ட் எந்த லெவலுக்கு இருக்கும்னு தெரிஞ்சுக்க இவர் இயக்குன ஷட்டர் ஐலாண்ட் திரைப்படத்தை ஒரு தடவை பாருங்க. படத்துல கிளைமாக்ஸுக்கு முன்னாடி அந்த ட்விஸ்ட் வரப்போ கண்டிப்பா விழி பிதுங்கி அட என்னடா இது அப்படின்னு நம்மள சொல்ல வைக்கும். உலக சினிமாவிலேயே ஒரு உயரிய மதிப்புக்குரிய ஆஸ்கர் விருதுகளுக்கு 91 தேர்வு செய்யப்பட்டு 20 விருதுகளையும் வென்றிருக்காரு மார்டின் ஸ்கோர்சேசி.
குறிப்பா இவரோட ஏவியேட்டர் மற்றும் ஹியூகோ படங்களுக்காக மட்டும் தலா 5 ஆஸ்கர்னு மொத்தம் 10 விருதுகளை வாங்கி குவிச்சாரு. அது மட்டும் இல்லாம 23 பாஃப்டா விருதுகளையும் 11 கோல்டன் குளோப் விருதுகளையும் ஸ்கோர்சேசி வாங்கியிருக்காரு. இதுல ஏதாவது ஒரு விருதை ஒரு தடவை வாங்கிட மாட்டோமான்னு பல தலைமுறை இயக்குநர்கள் போராடிட்டு இருக்க நிலையில அந்த விருதுகள்லயே குளிக்கிற ஒரு இயக்குநரா மார்டின் ஸ்கோர்சேசி வலம் வர்றாரு. உலகத்திலேயே வில்லியம் வாய்லருக்கு அடுத்தபடியா ஆஸ்கர் விருதுகளுக்காக அதிக முறை தேர்வு செய்யப்பட்ட இயக்குனர் ஸ்கோர்சேசி தான். 79 வயசாகியும் தன்னுடைய சிந்தனைகளையும் திறமைகளையும் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் செஞ்சுக்கிட்டு சிறப்பான தரமான சம்பவங்களை 50 ஆண்டுகள் தாண்டியும் ஹாலிவுட்ல நிகழ்த்திட்டு இருக்கிற மார்டின் ஸ்கோர்சேசிக்கு அவரேதான்.